வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராடக்டோடைய ஓப்பன் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஸ்டவ் டாப், கிளாஸ் ஸ்டவ் டாப்பை இப்படி இருக்கிறது எப்படி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். இதுக்கு வந்து பாருங்கள், நீங்களே பார்த்துட்ருக்கீங்க வீடியோவில் எப்படி இருக்குது. ரொம்ப இது வந்துட்டு பால் பொங்கின கரை, ப்ளஸ் இந்த குக்கரில் பருப்பு வேக வைக்கிறப்ப விசிலிருந்து வந்த தண்ணி அந்த கரை இதெல்லாமே இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் துருபிடிச்சிருக்கு அந்த ஸ்டீல் பிளேட்ஸ் எல்லாம். இதெல்லாம் நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுற ஒரு வீடியோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லுக் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ப்ராடக்ட் எடுத்திருக்கேன், அந்த ப்ராடக்ட் தான் செஃப். இது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டீல் டாப்ஸ், அப்புறமா கிளாஸ் ஸ்டவ் டாப், அப்புறமா டேப்பு, அப்புறம் வாஷ்பேஷன், இந்த மாதிரி நிறைய க்ளீன் பண்ணிட்டு போகலங்க. கிளாஸுங்க, விண்டோ கிளாஸ் எல்லாமே க்ளீன் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த ப்ராடக்ட் எடுத்திருக்கேன், எப்படி இருக்குது ரிவ்யூன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் அந்த சிஃபும் அதுக்கப்புறம் ஒரு கிளாத் எடுத்திருக்கேங்க. வேணுன்றவங்க ஸ்டீலில் நார் வரும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். தேவையில்லாதவங்க ப்ரெஷ் மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப கரை இல்லைங்க அப்படின்னா ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துருபிடிச்சிருக்கு கரை அப்படின்னா ஸ்டீல் நார் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் பட் ஆனால் இந்த கிளாஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகிடும். இது வந்து கிளாஸ் டாப் இல்லைங்களா, அதனால். ஸோ நல்லா துருபிடிச்சிருக்க இடத்துலலாம் நான் இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். ப்ளஸ் சுற்றி எங்கெல்லாம் நிறைய கரை இருக்கோ அங்கெல்லாம் ஊற்றி நீங்கள் நல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. வேணும் இன்னும் எவ்வளோ வேணுமோ, இங்கே எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஊற்றிக்கலாம். ஸோ நான் ஊற்றி முடித்ததும் கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து ஊறட்டும்னு விடுறேங்க. அப்போ தான் டர்ட் எல்லாம் க்ளீனாக ஊறி வரும், துரு பிடிச்சிருக்கல ஊறணும் இல்லைங்களா, அதனால். ஸோ நான் இப்போ வந்து ஒரு ப்ரெஷ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கிளாஸ் டாப்பில் நம்ம வந்துட்டு தேய்க்கிறோம் இல்லைங்களா, அதனால் நீங்கள் இந்த க்ரீன் கலரில் ஸ்க்ரப்பர் வரும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி ப்ரெஷ் ஒன்று எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரெஷ் எடுத்துக்கினா அங்கே பாருங்கள், நீங்களே பார்த்துட்ருக்கீங்க அந்த துரு பிடிச்சதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அந்த ரொம்ப மூளையில் இருக்கிறது எல்லாமே க்ளீனாக வரும் இல்லைங்களா, அதனால் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. நல்லா தான் இருக்குங்க இந்த ப்ராடக்ட். அவ்வளோ துரு பிடிச்சி ரொம்ப இதுவாக இருந்தது, அதெல்லாம் பாருங்கள். கொஞ்ச நேரம் 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஊறி அந்த க்ரீம் கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, ஒயிட்டாக இருந்தது ப்ரௌன் ஆகிருக்குங்க. ஸோ அப்போனா என்ன அர்த்தம், நல்லா அது வந்து ரொம்ப ஆக்டிவாக போய் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நான் வந்துட்டு லெமன் ஃப்ளேவர் எடுத்திருந்தேன், நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. நல்லா கரை வந்துட்டு நல்லா விட்டு வருதுங்க. ஸோ ஸ்டப்பனான கரை கூட இதில் வந்து போய்டும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இந்த கிளாஸ்லலாம் நல்லா இப்படி நல்லாவே ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு அந்த க்ரீம் வந்து ரொம்ப திக்காக இல்லை ட்ரை ஆகிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டுட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப கரை இருக்குது, ப்ரஷில் எங்களுக்கு வாட்டப்படலை அப்படின்றவங்க ஸ்டீல் நார் வரும் இல்லைங்களா, ஸ்டீல் பிளேட்ஸுக்கு மட்டும் ஸ்டீல் நார் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், நான் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கிற கரை வந்திருந்தால நான் கொஞ்சம் ஸ்டீல் நார் வச்சு யூஸ் பண்ணேன். நல்லாவே கரை விட்டுச்சு, நீங்களே பார்த்துட்ருக்கீங்க அதோடய ஃபைனல் லுக் இவ்வளோ க்ளீனாக வரும்னு நான் எதிர்பார்க்கல. ப்ளஸ் நான் கிளாஸ் டாப்புக்கெல்லாம் என்ன பண்ணேன், அந்த டவலில் வெட் பண்ணிவிட்டு சும்மா அப்படி தொடச்சி விட்டுட்டேன். எல்லா டர்ட்டுமே போயிடுச்சு, க்ளீனாக இருக்குது. ஸோ எல்லா கறியும் போய் இங்கே பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குது. இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கோங்க. ப்ளஸ் திருப்பும் ஒரு இதில் தண்ணி எடுத்து நல்லா அந்த டவலில் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பும் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுட்டு அந்த டவலில் மேலே க்ளீனாக தொடச்சி விட்டுக்கோங்க. ஸ்டவ் டாப்பில், ஸ்டவ் டாப்பில் அந்த ஸ்டீலெல்லாம் நல்லா இது பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அந்த பால் கரை ஆகட்டும், அந்த குக்கர்லேருந்து வந்த அந்த பருப்பு தண்ணி இது எதுவுமே இல்லை, எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. அந்த துருபிடிச்ச இது கூட க்ளீனாக இருக்குங்க. நல்ல ஒரு ப்ராடக்ட் தான், நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். நம்ம எதோ ட்ரை பண்ணுவோம், ஆனால் இது ஒரே ஒரு ப்ராடக்ட் எல்லா வேலையும் செய்யுது. ஸோ நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் லுக் எனக்கு இப்படி தாங்க வந்துச்சு, புது ஸ்டவ் மாதிரி மாறிச்சு இல்லைங்களா. ஸோ நீங்களும் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது பாருங்கள், ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு, நிறைய டிஃப்ரென்ஸ், நல்ல ப்ராடக்ட். இந்த சிஃப்ன்றது வந்துட்டு நல்லாயிருக்கு, நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட் எப்படி வந்துச்சு, உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களோட ரிவ்யூ கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, ப்ளஸ் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா புது வீடியோஸும் உங்களுக்கு வரும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.